குரு ஃபோர் எக்ஸாமுக்கு லாஸ்ட் 1 வீக் தான் இருக்குது. இப்போ நான் வந்து எப்படி என்னோடய ரிவிஷனை வந்து பண்ணணும், எந்த ஏரியாவுக்கு நான் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்? ஒட்டுமொத்தமாக கம்ப்ளீட் ரிவிஷன் தான் எல்லோரும் பண்ணுவீங்க, பட் இவ்வளோ நாள் நீங்கள் பண்ண ரிவிஷனை விட இப்போ இந்த 1 வீக்கும் இன்னும் எஃபெக்டிவாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா? ஸோ இதில் தமிழுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிவிஷன் பண்ணுங்கள். இது தமிழுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ்னால் உங்களோட நோட்ஸும் முக்கியமாக, உங்களோட நோட்ஸ் அண்ட் தமிழ் புக், நியூ புக்கு ஓல்டு புக்கு வச்சு படிச்சிருந்தீங்கன்னா நியூ புக்கையும் ஓல்டு புக்கையும் ஒரு 2 ரிவிஷன் ஆச்சும் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட்டாக தமிழுக்கான புது புக் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுறீங்க 6-12 வரைக்கும். ஓல்டு புக்கும் ரிவைஸ் பண்ணுறவங்கள படிச்சிருந்தீங்கன்னா அதை ரிவைஸ் பண்ணுங்கள். இல்லைனா சார் படிக்கவே இல்லை சார், தொடாதீங்க, சரியா? அப்போது நியூ புக் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை முழுமதுமாக நல்லாவே ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஏற்கனவே நீங்கள் நோட்ஸ் ஏதாவது எடுத்து வச்சுருந்தீங்க, உங்கள் நோட்ஸை மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள், புரிஞ்சுதா? அடுத்து மேக்ஸுக்கு, மேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலா ரிவைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சில கான்செப்ட் வந்து வேணும் தெரியல அப்படின்னா அதை மட்டும் போட்டு பாருங்கள். கான்செப்ட் வந்து கொஞ்சம் ரீகால் வேணும்னு அப்படின்னா ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு டெய்லியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-15 க்வெஷ்சன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. பட் டெய்லியும் ஃபார்முலாவை மட்டும் ஒவ்வொரு டாப்பிக்கில் என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இப்போ மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ்க்குனே ஒரு ஃபார்முலா புக்கு நம்ம சைட்லேருந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஃபார்முலா புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன போட்டிருப்போம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்குமான ஃபார்முலாஸ். இந்த புக்ஸ் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் டெய்லியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கான்செப்ட்ஸ் எல்லாமே எல்சிஎம்மா, எல்சிஎம்னா இப்படிலாம் கேட்பாங்க, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை மட்டும் பாருங்கள். ரேஷியோவாக ரேஷியோவில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஏன்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரியும். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் மாடல் க்வெஷ்சன் பேப்பராக டெய்லியும் ஒரு 25 இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏற்கனவே பார்த்ததாக இருக்கணும், பார்க்காம புதுசாக இருக்கிறதா இருந்தாலும் சரி அதை ஒர்க் அவுட் பண்ணலாம் என்ன கேட்டிங்க அப்படின்னா. ஓகே, ஸோ தமிழுக்கு நான் உட்காந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸ் நிறைய வந்து படிக்கலாமா சார், ரிப்பீட்டட் வந்து வருமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் வந்து ரிப்பீட்டடுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் 1000 க்வெஷ்சன் படித்தாலும் சரி, 2000 க்வெஷ்சன் படித்தாலும் சரி, அதே கேள்விகள் அப்படியே வந்து வரப்போகிறதில்ல. பட் நீங்கள் அதிலிருந்து அடிஷ்னலாக சில விஷயங்களை வந்து ரிவைஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதுதான் நமக்கு முக்கியம். வெறும் கேள்வி பதிலாக வந்து அதை படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் யூஸ் இல்லை. பட் இப்போ ஒரு டாப்பிக்கில் சிலப்பதிகாரத்தை பற்றின ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னா அதை சுற்றி வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை ரீகால் பண்ணுற மாதிரி அந்த ரிவிஷன் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மற்றபடி அப்படி நீங்கள் வந்து உங்களோட ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேப்பர், நம்ம புக்கு தமிழ் புக்கு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்துருப்போம் இல்லையா, அதில் அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். தாராளமாக உங்களுக்கு வந்து ஓல்டு புக் படிக்காததுக்கு இது நல்ல ஒரு பெஸ்ட் ரிவிஷனாகவும் இருக்கும், சரிங்களா? மற்றபடி அதே கேள்விகளை அப்படியே படிச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த டாப்பிக்கை பற்றின ஞாபகப்படுத்துமே தவிர அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா புக்கில் அந்த லெசனை அந்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணலாம். சிலப்பதிகாரம் பற்றி புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்ப்ளீட் ரிவிஷனாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதுக்கு நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அண்ட் இன்னும் நல்லா வந்து உங்களோட கான்ஃபிடென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும், ஓகே நம்ம நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு இந்த டாப்பிக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அண்ட் மீதி வந்து ஜிஎஸ்க்கு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து அதிகமான ப்ரையாரிட்டி கொடுத்து வச்சுருக்கீங்க, ஏற்கனவே நல்லா படித்து வச்சுருக்கீங்களோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ். குவாலிட்டி நான் நல்லா படிச்சிருக்கேன் சார், ஓகே ரிவைஸ் பண்ணுங்கள். இந்தி தேசியகம் நல்லா ரிவைஸ் பண்ணியிருக்கேன், படிச்சிருக்கேன், அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்கள் செலக்டிவாக வந்து ஜிஎஸ்க்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஆனால் அதிகபட்ச நேரம் வந்து நீங்கள் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரான உங்களுடைய ஷெட்யூலை வச்சு இந்த 1 வீக்கை வந்து ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுங்கள். நல்ல ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து 95 கீழே குறையாமல் தமிழில் ஸ்கோர் பண்ணக்கூடாது. மேக்ஸில் 20 குறையாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எடுத்தே ஆகணும். திடீர்னு ஃபார்முலா மறந்து போச்சு எனக்கு வந்து 2/3 பைஆர் ஸ்கொயரா இல்லை 4/3 பைஆர் ஸ்கொயரானு எனக்கு தெரியல சார், மறந்து போச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து ஃபார்முலா வந்து தெளிவாக நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா முன்னாடி நீங்கள் 1 மந்த்துக்கு முன்னாடி படிச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் மேக்ஸை வந்து எனக்கு நல்லா தெரியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் விட்டுருக்கலாம். அதனால் இந்த ஒரு ப்ராக்டிஸை மட்டும் நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்முலா தமிழுக்கான புக்ஸ் உங்களோட நோட்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். இதையெல்லாம் மினிமம் வந்து ஒரு 2 வாட்டியாச்சும் ரிவைஸ் பண்ணிவிடுங்க போதும். மீதி வந்து நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. எவ்வளோ தான் கண்டென்ட் வந்து எவ்வளோ தான் நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருந்தாலும் யூடியூப்பில் வந்தாலும் சரி, ஒரு ப்ராக்டிஸ்க்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் ஒரு 2 டெஸ்ட்டு எழுதி பாருங்கள். உங்களால் அந்த டைமை மேனேஜ் பண்ண முடியுதா? ஒட்டுமொத்த சிலபஸ்ல நம்ம என்ன ஸ்கோர் பண்ணுறோம், ஸோ டைமிங் மேனேஜ் பண்ணி நம்மளால் கவர் பண்ண முடியுதாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும், ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஏரியாவில் கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய ரிவிஷனை வந்து கொடுக்கறதுக்காக மட்டும்தான், சரியா? அதில் வரக்கூடிய மார்க்கை பற்றியோ மற்ற விஷயங்களை பற்றியோ நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு உங்களோட டைமிங்கை கீப் அப் பண்ணுறதுக்காகவும் ஒரு ப்ராக்டிஸ்க்காக அந்த எக்ஸாம் ஃபியரை போக்குறதுக்காகவும் நீங்கள் இது வரைக்கும் எழுதவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை எழுதுங்க, ஓகேவா? ஸோ இது மட்டும் போதும், இதை மட்டும் ப்ராப்பராக பண்ணுங்கள்.
போதும். நீங்கள் தேவையில்லாமல் டைவெர்ட் ஆகிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கஷ்டம்தான். சரியா, நல்லா படித்தவங்க இதை மட்டும் சீரியஸாக எடுத்து ஒரு இன்னொரு வாட்டி ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ண மாதிரி தான் தோணும் நமக்கு தமிழில். ஓகே, இது 10th ஸ்டாண்டர்டாக இயல் ஒன்னா, ஓகே நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் நமக்கு தான் தெரியுமே அப்படிங்கிறது இல்லாமல் அந்த லெசனை முழுமையாக நீங்கள் என்ன நோட்ஸ்லாம் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்லணும். சரியா, ஓகே, சீரியஸாக ரிவைஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறொரு தகவலோடு பார்க்கலாம். நன்றி.